ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டக்ஷியா வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று ஈச்சனாரி விநாயகர் கோவில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த புகழ்பெற்ற தலம் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையில் உள்ளது. அன்பே கடவுள், இதை இந்த தலத்தில் காலனி விடும் இடத்திலும் தரிசனம் செய்யும் இடத்திலும் அர்ச்சகர்களிடமும் திருக்கோவில் நிர்வாகிகளிடமும் காணலாம். எல்லோரும் இன்முகத்துடன் பக்தர்களை வரவேற்கிறார்கள். நினைத்ததை நடத்தி தருபவராக அருள் புரிகிறார் ஈச்சாணி விநாயகர். வாகன பூஜைக்கு பெயர் பெற்ற தலம் இது. புதிதாக வாகனம் வாங்கியவர்கள் சாவியை விநாயகரின் திருவடியில் வைத்து வணங்கி அதன் பிறகு தான் எடுத்து செல்வார்கள். அதேபோல் அந்த சாலை வழியே செல்பவர்களுக்கு வழித்துணையாகவும் இந்த விநாயகர் வருவார் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள். இந்த தலத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர பூஜை வெகு பிரசித்தம். அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் இங்கு வந்து வணங்கினால் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழலாம். இது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தல விருட்சமாக அரசும் வேம்பும் உள்ளது. விநாயகரை வலம் வந்து இந்த தல மரங்களை சுற்றினால் திருமண வரம் கிட்டும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. ஈச்சாணி விநாயகர் திருவுருவம் 5 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்டது. இந்த பிள்ளையார் சிலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வைப்பதற்காக மதுரையிலிருந்து வண்டியில் எடுத்து செல்லப்பட்டது. அப்போது இவ்விடத்தில் வண்டியில் அச்சு முறிந்து போய் சிலையையும் அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை. அதன் பிறகு அந்த பிள்ளையார் சிலையை அவர் ஆசைப்படி அதே இடத்தில் அத்திருவுருவத்திற்கு கோயில் அமைக்கப்பட்டது. இதுதான் இந்த கோயில் வரலாறு. தமிழகத்திலேயே விநாயகருக்கு தங்கத்தேர் பவனி இங்குதான் நடைபெறுகிறது. தினமும் மாலை 6:30 அளவில் கட்டளைதாரர்கள் அடிப்படையில் விநாயகர் தங்கத்தேரில் பவனி வந்து அருள் புரிகிறார். இந்த தலம் 3 அடுக்குகள் கொண்ட கோபுரம், மாடங்கள் மற்றும் பெரிய மண்டபங்களுடன் அழகாக பிரதான சாலையில் காட்சி அளிக்கிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே கோவில் வளாகம் கட்டப்பட்டு விருத்தி செய்யப்பட்டது. இந்த தலம் இப்போது இந்து அறநிலையத்துறை கீழ் உள்ளது. அதிகாலை 5 மணியில் இருந்து இரவு 10 மணி வரையும் இடைவெளி இன்றி தொடர்ந்து இத்திருத்தலத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமம் கட்டளைத்தாரர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. கோவை காஞ்சி சங்கராச்சாரியார் அருள்வாக்குப்படி ஈச்சனாரியில் எழுந்தருளியுள்ள விநாயகரிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்ய குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைத்து நல்ல உத்தியோகம் கிடைத்து வாழ்வில் உயர்வு பெறுவது உறுதி. இத்திருத்தலம் உருவாகி 475 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. கடந்த 1990 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நாம் எல்லோரும் ஈச்சனாரி விநாயகரை தரிசனம் செய்து எல்லா வளங்களையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.